சிம்பிளான ஆவி எனும் கதையை தான் இந்த வீடியோவில் காண உள்ளீர்கள். டாக்டர் கென்னத் வாக்கர் உலக புகழ்பெற்ற மருத்துவ மேதை, நியூரோ சர்ஜன், இன்றைய பிரபல சர்ஜன்களுக்கெல்லாம் பீஷ்மர் போன்றவர். சாமானியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர் எழுதிவிட்டு போன த ஸ்டோரி ஆஃப் மெடிசன் போன்ற மருத்துவ மற்றும் மனோதத்துவ புத்தகங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக ஆவிகளை புரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் அந்த டாக்டர். த அன்கான்ஷியஸ் மைண்ட் என்ற அவருடைய புத்தகத்தில் அபார்ஷன்ஸ் என்கின்ற அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஆவி இது. வாக்கரின் மிக நெருங்கிய நண்பர் டாக்டர் ரோவல் மூட நம்பிக்கைகள் எதுவும் இல்லாத ரொம்ப பிராக்டிக்கலான மனிதர். அவர் லண்டனில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றில் பணிபுரியும் ரோவல் கென்னத் வாக்கரிடம் விவரித்த நிகழ்ச்சி இது. மிகவும் சிம்பிளான ஆவி இது. வாக்கர் இது பற்றி புத்தகத்தில் எழுதியதற்கான காரணத்தை அவரே குறிப்பிடுகிறார். டாக்டர் ரோவல் என் நீண்ட கால நண்பர், பொய் சொல்லி காலை வாரி விடுபவரோ அதிகப்படியாக கற்பனை செய்து திரித்து சொல்பவரோ இல்லை. அவர் ஒன்றை பார்த்தால் நான் பார்த்ததே போல. டாக்டர் ரோவல் விவரித்தது இதோ இப்படியே. மதியம் 12 மணி அடிக்க இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன என ரவுண்ட்ஸை முடித்து கொண்டு ஆஸ்பத்திரியிலிருந்து பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஸ்கூலுக்கு நடந்தேன். 2 கட்டடங்களையும் இணைக்கும் பாலம் போல ஒரு வரண்டா உண்டு. நான் அதில் நடந்து சென்றபோது எதிரே ஒரு நர்ஸ் மெல்ல நடந்து வந்தார். வயது 50க்கு மேல் இருக்கும். மருத்துவமனையின் யூனிஃபார்ம் வெள்ளிர் நீளத்தில் வெள்ளை புள்ளிகள் கொண்ட உடையை அணிந்திருந்த அவரை நான் அதுவரை அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்ததே இல்லை. நான் அருகில் சென்றபோது சற்று ஒதுங்கிய அவரை பார்த்து நாகரிகம் என கருதி என் தொப்பியை தொட்டு மரியாதை காட்டினேன். அவரும் மெல்ல தலையசைத்துவிட்டு என்னை தாண்டி செல்ல எனக்கு ஏதோ பொறி தட்டியது. அவர் அணிந்திருந்த யூனிஃபார்மில் ஏதோ மாறுதல். கைப்பகுதி சற்று பழைய ஸ்டைலாக இருந்தது. அது நீளமான வரண்டா. அந்த நர்ஸ் என்னை தாண்டி சில அடிகள் கூட போயிருக்க முடியாது. சட்டென்று நான் திரும்பி பார்த்தபோது அங்கே நர்ஸ் இல்லை. இருபுறமும் தோட்டம். சத்தியமாக அதற்குள் அவர் எங்கேயும் போயிருக்க முடியாது. அதாவது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிட்டார் என்பதுதான் உண்மை. எனக்கு பயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் திடீரென்று ஒருவர் எப்படி முழுசாக மறைய முடியும்? வியப்புணர்வு தான் நிறைய இருந்தது. மாணவர்களுக்கு ஒரு லெக்சர் தர வேண்டி இருந்தது. அதை முடித்துவிட்டு லன்ச் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனேன். வழியெல்லாம் என் கண்கள் அலைபாய்ந்தன. தலைமை மேட்ரனை தேடினேன். அவர் இல்லாததால் மற்ற சீனியர் நர்ஸ்களை ஆஃபீஸுக்கு அறைக்கு அழைத்தேன். சுமார் 50 வயதுள்ள சற்றே நீளமான மூக்கோடு கூடிய நர்ஸ் இங்கே பணிபுரிகிறாரா என்று நான் ஆரம்பித்த உடனேயே அங்கே ஒரு இறுக்கமான மௌனம் நிலவியது. பிறகு உதவி தலைமை மேட்ரன் மெல்லிய குரலில் கேட்டார், டாக்டர் 8ஆம் நம்பர் வார்டு சிஸ்டரை பார்த்தீர்களா என்று. மேலும் விசாரித்ததில் 5-6 நர்ஸ்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் என்று புரிந்தது. எல்லோரும் ஒரே மாதிரி அடையாளங்கள் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இன்னொரு பணியாளர் மெதுவாக சொன்னார், டாக்டர் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 8ஆம் நம்பர் வார்டில் டியூட்டிக்கு போக எல்லாருமே தயங்குகிறார்கள். பகல் இரவு என்றில்லை, சற்று கூட்டமில்லாமல் அமைதியான நேரத்திலெல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக அந்த நர்ஸ். ஆகவே நாங்கள் தனியாக அந்த வார்டில் உட்காருவதை தவிர்க்கிறோம் என்றார். என்னை போலவே இன்னும் சில சீனியர் மருத்துவர்கள் அந்த நர்ஸை நேருக்கு நேர் பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஒருவரான ரிட்டையர்ட் ஆகிவிட்ட டாக்டர் பிராங்க் என்பவர் வீட்டுக்கு போய் இது பற்றி கேட்டேன். டாக்டர் பிராங்க் தானும் அந்த நர்ஸை பார்த்ததாக ஒப்புக்கொண்டார். அவர் பார்த்தது 6 மணி. லேசாக இருட்ட ஆரம்பித்த நேரம். பிராங்க் பார்த்ததும் அதே வரண்டாவில் தான். சில வித்தியாசங்கள் இருந்தன. அந்த நர்ஸ் சற்று வேகமாக நடந்து வந்ததாகவும் முகத்தில் ஏதோ கலவரம் படிந்திருந்ததாகவும் தன்னை நோக்கி வரும்போது கண்ணெதிரே பழி சென்று மறைந்து போனதாகவும் சொன்னார் பிராங்க். இத்தனையும் டாக்டர் ரோவல் கென்னத் வாக்கரிடம் சொன்ன விஷயங்கள். ஆக யாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாத எளிமையான ஆவி என்பது இதுவே. டாக்டர் வாக்கரின் விளக்கப்படி ஆவிகளுக்கு கால்கள் தெரியாது என்பதும் அது தரையிலிருந்து சில அங்குலங்கள் உயரத்தில் மிதந்து வரும் என்பதும் தவறான கருத்து. 8ஆம் வார்டு சிஸ்டர் நன்கு தரைப்பதிய நடந்து வந்தார். புகை மண்டலம் எல்லாம் இல்லை. உடம்பின் அவுட்லைன், மூக்கு, கண்கள் எல்லாம் தெளிவாக ஷார்ப்பாக இருந்தன. அதைவிட பெரிய விஷயம், நர்ஸ் நடந்து வந்தபோது எளிதாக அவருடைய நிழலும் வரண்டாவில் கூடவே வந்தது என்கிறார் அந்த டாக்டர்.
ஒரே ஒரு நர்ஸ் டாக்டரிடம் சொன்ன பின்னணி கதையான அந்த நர்ஸுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட ஒரு தலைமை டாக்டர் கடுமையாக நர்ஸிடம் ஏதோ சொல்ல சென்சிட்டிவ் டைப்பான அந்த நர்ஸ் மனமுடைந்து ஓடி போய் அந்த ஆஸ்பத்திரியின் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட கதை இப்போது தேவையில்லை. அடுத்தது சற்று வித்தியாசமான முரட்டுத்தனமான ஆவி. This World and That என்ற புத்தகத்தை எழுதிய ஃபீவி பாயின் என்கின்ற பெண்மணி ஆவிகள் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்தவர். டிஸ்கவரி சேனலில் எங்கோ உள்ள ஓர் உயிரினத்தை பார்க்க காடு மலையெல்லாம் தாண்டுகிற ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி இவரும் உலகில் எங்கு ஆவி நடமாட்டம் இருப்பதாக கேள்விப்பட்டாலும் உடனே அங்கே கிளம்பி போய்விடுகிற டைப். ஸ்காட்லாந்திலிருந்து லண்டனுக்கு தன் செக்ரட்டரியுடன் திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் காரில் ஏதோ சின்ன கோளாறு. இரவு நேரம் அருகே உள்ள லாட்ஜ் ஒன்றில் ராத்திரி தங்கிவிட்டு போகலாம் என முடிவு செய்தார் பாயின். நடந்ததை அவரே சொல்லட்டும். லாட்ஜ் உள்ளே நுழைந்து ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடும் போதே என் உள்ளுணர்வுகள் சிலிர்த்தன. மாடியில் ஓர் அறையில் நானும் இன்னொரு அறையில் என் உதவியாளரும் தங்கினோம். அதற்கு முன் நான் இரு அறைகளையும் பார்வையிட்டேன். குறிப்பாக நான் தங்கப் போகிற அறைக்குள் நுழைந்த போது மறுபடியும் என் உள்ளுணர்வு எச்சரித்தது. சாப்பிட்ட பிறகு நேராக அறைக்குள் போய் படுத்த சில நிமிடங்களில் ஆழ்ந்து தூங்கிவிட்டேன். ஓரிரு மணிகள் கடந்திருக்கும். லேசாக விழிப்பு வந்தது. அந்த அறை இப்போது சற்று குளிர்ந்தது போல் தோன்றியது. ஒரு தர்ம சங்கடமான ஜில்லிப்பு. சற்று பதட்டமானேன். படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டு பார்த்தபோது அது நிகழ்ந்தது. இரு முரட்டு கரங்கள் என் கழுத்தை பற்றின. மூச்சு திணறியது. என் பார்வை சற்று உயர்ந்த போது தொள தொழவென்று பச்சை நிற கோட்டு அணிந்து சற்று முகம் வெளிறி போன ஒருவன் ஒரு உருவம் கட்டில் மீது அமர்ந்து என் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். அறையில் ஜில்லிப்பு மேலும் சற்று அதிகரித்தது. எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமா என்பதை அடுத்த காணொளியில் காணலாம்.